வெல்கம் டு மை சேனல் துளசி தமிழ். இப்போ பிளவுஸோட முன்பக்கத்தை பார்க்கலாம். பார்ட் ஒன் பார்ட் டூவில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் த்ரீ, இதில் பிளவுஸோட முன்பக்கம் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணும் போதேவும் கற்பனை பெண்களுக்கு எப்படி பிளவுஸ் தைக்கலாம் தான் நான் போட்டிருக்கேன். அது ஃப்ரண்ட் சைடு தான் மிக முக்கியம். மற்றபடி உடம்பு கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் நம்மளுடைய அவங்களுடைய வெயிட்டுகளை பொறுத்து. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க குழந்தை பத்ததுக்கப்புறம் அந்த சட்டையை போட்டுக்கலாம். இப்போ மாசமாக இருக்கும்போது அந்த சட்டையை போட்டுக்கலாம். ஏன்னா வயிற்றுக்கிட்ட போட்டபோது ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிப்பாக இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பிளவுஸோட முன்பக்கம் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டி எப்படி வெட்டுறது இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபுல் சட்டையும் ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட முன்பக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் இந்த மாணிக்கி அளவெடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் பிளவுஸில் இந்த மாணிக்கி நீங்கள் அளவெடுத்து பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு வேணால் நீங்கள் பிளவுஸ் வச்சுக்குவீங்க. இதுதான் ஃபிக்ஸடு மெஷர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. எந்த பிளவுஸ் எடுத்தாலும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு யார்கிட்ட நீங்கள் கேட்கணும், இவங்கக்கிட்ட போய் அளந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே நம்ம கிடையாது. அளவு சட்டை வந்துருச்சுன்னா நம்ம இதை வச்சே நம்ம மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். அளவு எடுத்து தைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஏஜ் உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம அளவு சட்டையை வச்சு தைக்கிறோமோ அதை வேணால் கால்குலேட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்கு வேணால் நம்ம எத்தனை இன்ச்சு வயசானவங்களுக்காக நம்ம பிளவுஸ் தைச்சிக்கலாம். இந்த அதே தான் ஆரம்பத்துலேருந்து இந்த என்னுடைய கட்டிங்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து ஷோல்டரில் இருந்து அந்த நம்ம முதல் அந்த டாட்டு, ஃபஸ்ட்டு டாட் இருக்கிறாங்க, சென்ட்ரு டாட் இருக்கிறாங்க, அதனுடைய மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்டு வரைக்கும் முதல்ல ஷோல்டர் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு துணியை இழுத்துடக்கூடாது. இது கிராஸ் கட்டிங்கு, நேர் கட்டிங்னா நீங்கள் நல்லா இழுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங்கும்போது நீங்கள் அப்படி இழுக்கக்கூடாது. ஷோல்டர்லேருந்து ரெண்டாக மடித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. இப்போ 9.5 இருக்குது. இப்போ பாருங்கள், 9.5 இருக்குது. இந்த 9.5 அப்படியே அந்த இடத்துல நம்ம மிட் பாயிண்ட் வச்சு கீழே பட்டி வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட்டி வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஹைட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா கரெக்டாக அந்த மடிப்பு கரெக்டாக எடுத்து விட்டுருவோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 12 இன்ச்சு இருக்குது. இந்த மிட் பாயிண்ட்டுக்குருந்து இந்த 9.5 இருக்குது, 9.5 இருந்து கீழே இந்த தையல் வரைக்கும் பாருங்கள், கரெக்டாக 12 இன்ச்சு இருக்குது. இந்த 12 இன்ச்சு இருக்கும்போதே இவங்க அடுத்து ஃபீட் பண்ணுவாங்க. குழந்தைக்கே ஃபீட் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பெருசாகும். அப்படிங்கும் போது இந்த அளவு வச்சோம்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே அறுக்கிற மாணிக்கு இருக்கும், ஒரு மாதிரி அன்னசியாக இருக்கும். பிளவுஸ் போட்டுக்கும்போது எப்படா அது கழிப்போங்கிற மாதிரியே இருக்கும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மட்டும் குடிக்கிறோம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அவங்க வெயிட்டை பொறுத்த மாதிரி குடிக்கோங்க. இவங்க கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், அதனால் நான் 1 இன்ச்சு கூட்டிக்கிறேன். 1 இன்ச்சு அவங்களுக்கு கூட்டி தச்சு கொடுத்து பார்த்தேன், அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்தளவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் 1 இன்ச்சு குடிக்கிறேன். உங்களுக்கு தைக்க போடுறவங்க அப்படி நான் மாசமாக இருக்கும்போது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க, இங்கே அவங்க வெயிட்டு எவ்வளோ இருக்குது, அவங்க ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதுக்கு அந்த மாதிரி இந்த இறக்கத்தை வந்து கிராஸ் உயரத்தை வந்து குடிக்கணும். மொத்தம் நார்மலானவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும் தையலுக்கு இடம் வரணுங்கிற அவசியம் இல்லை. மேலே ஷோல்டர் வைக்கிறதோட சரி, இதில் இருக்கிறத அப்படியே போட்டு வெட்டி தைக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக அமைஞ்சிடும். இதேமோ இப்படி வெயிட் எனக்கு கிராஸ் கிட்ட ஒரு மாதிரி இருக்குது அப்படியே அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல கிராஸ் இறக்க வைக்கிறோம். மற்றபடி இடுப்பு இறக்கம் அதெல்லாம் கேட்கும்போது கிராஸ் கரெக்டாக இருக்குது, இடுப்பு மட்டும் இறக்க வேணும் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் இந்த பட்டியை தான் இறக்கணும். கிராஸை மட்டும் இறக்கிறக்கூடாது, கிராஸை வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இடுப்பு இறக்க வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. இடுப்பு இறக்கத்துக்கு போய் நம்ம இந்த கிராஸை இறக்கிறக்கூடாது. இடுப்பு இறக்கம்னு கேட்டாங்கன்னா இந்த இருக்கிற பட்டியை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த ஹைட்டுக்கு. மற்றபடி கிராஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த கிராஸையே இறக்கணும். மற்றபடி ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது, இதே கிராஸ் வாங்கிங்கிறது இப்படியே தச்சுங்க. இப்போ நான் அந்த ப்ரெக்னென்ட் லேடிங்கிறதுனால நான் கிராஸ் வந்து 1 இன்ச்சு இறக்க வைக்கிறேன். அவங்க கொஞ்சம் சின்ன பொண்ணுங்கனால 1 இன்ச்சு போதும். நீங்கள் கொஞ்சம் வெயிட்டானவங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கிராஸ் முன்பக்கம் உயரத்தை மட்டும் நம்ம அளந்தால் போதும்.
பிச்சு அந்த பேக் பார்ட் இருக்குல்ல பேக் சைட வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஃபுல் கிராஸ்ல போடுங்க. இந்த இடத்துல கரெக்டா ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் கிராஸ் கரெக்டா வரும். இந்த மூளைய மூளை பழுது எடுத்துக்கோங்க. பிளவுஸோட கார்னரை இந்த பிளவுஸ் நம்ம அந்த ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்தது போக மிச்சம் இந்த இதை கரெக்டா மார்க் பண்ணி கார்னர்ல கரெக்டா போடணும். உங்களுக்கு ஃபுல் கிராஸ் வரும். ஃபுல் கிராஸை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இது போட்டு இந்த பிளவுஸ் அப்படியே போட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபுல் கிராஸு. ஃபுல் கிராஸில் போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த கிராஸ் கரெக்டாக உட்காரும். எங்கேயும் கொஞ்சம் இதாக இருக்காது ஃபுல் கிராஸ் போடும்போது. அப்படியே இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கோட்டு மேலே வச்சுட்டு வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சி விட்ருங்க. முன்கழுத்து முதல்ல முன்கழுத்தை வரைஞ்சிக்கோங்க. முன்கழுத்து கொஞ்சம் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோவுக்கு இறக்க வேண்டாம். முன்கழுத்துக்கு கம்மியாக தான் வரும். இதை கரெக்டாக ஆம் கொலை வரைஞ்சிக்கலாம். இந்த பழையில வெட்டின இடத்துல இது வந்து எக்ஸ்ட்ரா. இந்த மேலே இங்கனக்குள்ள எக்ஸ்ட்ரா இடம் வேண்டாம். இந்த கீழே மட்டும் கொஞ்சம் கிராஸ் எக்ஸ்ட்ரா இடம் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே டாட் பிடிப்போம்ல, ஒன்றரை டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருந்துச்சுன்னா இந்த இந்த துணி வந்து நமக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். இது இங்கனை மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க கொஞ்சம் துணியை. இப்போ இந்த முன்பக்கம் கோடு போட்டுக்கோங்க. கீழே வச்சு கூட போட்டுக்கோங்க. கரெக்டாக இதுலேருந்து கிடச்சி இப்போ எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓப்பன் சைடு கழுத்தில் எவ்வளோ முன்பு கலந்து இருந்தால் கழுத்தோட இறக்கம் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டரை இப்போ நம்ம பின்னு ஆம் கொழுக்கு சென்டரை போட்டுக்கோங்க. அந்த ஒரு கோடு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக குறைஞ்சா போடணும். இல்லாட்டி அங்கிருந்து நம்ம மார்க் பண்ணோம்னா அவங்களுக்கு அவங்களுக்கு லூஸ் விடுவோம் துணி. இப்போ மேற்பாகத்தை நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு அந்த சென்டரை நம்ம மார்க் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச்சு போதும். ஒரு கால் இன்ச்சு மட்டும் லைட்டாக கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து மேலேருந்து ஒன்போல வந்து கீழே இங்கிறப்பெல்லாம் மட்டும் அக்குள் கிட்ட வரும்போது மட்டும் லைட்டாக ஒரு கால் இன்ச்சு அட அந்த இந்த அளவுக்கு குடஞ்சிக்கிட்டா போதும். வேற எங்கன்னா எங்கனாலும் உடையணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட மட்டும் கொஞ்சோண்டு குறைச்சிக்கிட்டா போதும். முன்கழுத்தை அளவு சட்டையில் எடுத்துக்கலாம். இப்போ தையல் இங்கே இருக்குன்னா ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. அது போல் ஷோல்டருக்கும் கொஞ்சம் தையலுக்கு இடம் விட்டு மேலே ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு கேப் கொடுத்துருங்க. மேலே வந்து அரைஞ்சி இறக்கிக்கோங்க. கீழே ஒரு கழுத்துக்கிட்ட ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க தையலுக்கு. அந்த இடத்துல அந்த பிளவுஸ் அப்படியே வைக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு தப்பம் இல்லை. அதனால் அதுக்கு ஒரு கால் இன்ச்சு இடத்த விட்டுட்டு இந்த ஷோல்டருக்கு தையல் இங்கே இருக்கு, நான் வெட்டுறது இங்கே இருக்கு. இப்போ அரைஞ்சி கேப் விட்டு பார்த்துக்கோங்க. அரைஞ்சி கரெக்டாக இங்கேனா வெட்டணும். ஆறு கீழே அரைஞ்சி மார்க் பண்ணி அந்த துணியை வச்சுருக்கேன். அந்த ஷோல்டரை கரெக்டாக வச்சு அதுலேருந்து இப்படி முன்பக்கத்தை கரெக்டாக அப்படியே ரவுண்டாக நமக்குள்ள எடுத்து விடுக்குறேங்க. இந்த ஷோல்டருக்கு கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் இல்லாமல் கரெக்டாக அதை ரவுண்டாக வச்சு கணத்தை கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல இவங்க வந்து இப்போ முன்கழுத்து கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள் இந்த இடம் தான் இவ்வளவு தான் அவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட். இவ்வளவு தான் அவங்களுக்கு கட் ஆக வேண்டியது. அவங்க வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து இப்படி தான் அவங்க போட்டது வரைக்கும் வளர்க்கும். நான் தான் அவங்க பார்த்தேன் இவ்வளவு நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் என்ன இருக்குது இருக்கா ரவுண்டு கழுத்துக்கு முன் ஃப்ரண்ட் பார்ட்டை வைக்கும்போது இந்த இது வந்து எந்த இடத்தோட முடியுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு அந்த இது அளவுக்கு முன்பக்கம் வந்து கொஞ்சம் சுருகிடா பின் பின்பக்கத்தை காட்டியும் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு கம்மியாக தான் அளவு வரும். இவங்களுக்கு வந்து இந்த அளவு இருக்கு. ஆனால் அவங்க வந்து லூஸ் கேட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒரு அரைஞ்சி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த அளவுலேருந்து ஒரு அரைஞ்சி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அரைஞ்சி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்றபடி இந்த அளவை அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம இது இப்போ இதுவும் இறக்கணும். நம்ம இதுவும் இறக்குனா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கீழே நம்ம 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு
மேல வச்சுக்கலாம், உறிஞ்சி ஹைட்ட குறைச்சிக்கலாம். ப்ளவுஸோட கரெக்டா அந்த நம்ம எட்ஜை குடிச்சுக்கிட்டோம், குடிச்சுட்டு அதுல இருந்து இங்கிட்ட அரைஞ்சி, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, பேக் சைட்ல இருந்து அவங்களுக்கு ஒருஞ்சி கம்மியா தான் ஃப்ரண்ட் சைடு வருது. இப்போ வந்து அவங்க லூஸ் கேட்டிருக்கிறதுனால நாங்கிட்டு அரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், சரியா? அரைஞ்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, உங்களுக்கு அப்படி புரியலன்னா இப்போ பேக் பார்ட்ல இருந்து அரைஞ்சியை மட்டும் கழிச்சுக்கோங்க. பேக் பார்ட்டுக்கு அளவு கோடு வரைஞ்சிருக்கோம்ல, அதுல இருந்து அரைஞ்சி கழிச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கோடு போட்டுக்கோங்க. மிச்சம் இந்த டாட்டு பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு கீழே நம்ம மார்க் பண்ணும்போது கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து வந்து அரைஞ்சி நல்லா இறக்கம் கேட்டுருக்காங்க, அதனால சரியான அளவில் எடுத்துக்கிடுவோம். சரியான அளவில் எடுக்கும்போது கீழே நம்மளுக்கு தையலுக்கு உண்டான இறக்கம் வந்து அவங்களுக்கு கழுத்துக்கு கிடைக்கும். இப்போ கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம், ரவுண்டில் இருக்கலாம், அண்ணங்கிறப்ப நல்லா இறக்கி போட்டுக்கோங்க. முழுக்க அழகாக இருக்கும் ரவுண்டு. இப்போ இந்த கோடு கிடையாது, நம்ம சென்டராக இருக்குல்ல அந்த கோடு தான் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சைடில் இது ரெண்டே அழகுங்கிற அவசியம் இல்லை, கீழே நம்ம 11 இன்ச் போட்டு அதுலேருந்து இங்கிட்டு 1 இன்ச் குறைக்கணும், இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் குறைக்கணும், அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை ப்ளவுஸ்லேயே பார்க்குறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்புள்லேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் இந்த ஹைட்டை அளந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த அப்புளுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கிறது, எங்கே வச்சிங்கன்னா சரியாக வராது, இந்த இடத்துல சரியாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அவங்களுக்கு இறக்க கேட்டாங்களா, அதனால் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சென்டர் வந்து 13 இன்ச் நான் அளந்து காமிச்சேன், முன்பக்கம் உயரம் 13 இன்ச்சு, கரெக்டாக ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்ட் ஆகும், சென்டர் பாயிண்ட் தெரியலனா ஷோல்டர் அளந்துக்கோங்க. 3 இன்ச்சு இருக்கு, அதில் கரெக்டாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரில். அந்த 1/2 இன்ச்சில் இருந்து மார்க் பண்ணி அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுப்பாரு, இங்கிட்டு இழுக்கிறாமல் டேப் அங்கிட்டும் போயிடாமல் அந்த 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக டேப்பை வச்சுட்டு கிராஸ் ஆண்டக்கூடாது, நேராக வரணும். 13 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம், 13 இன்ச்சு ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சு இப்படி ஒரு கூட ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. எந்த இடத்துல கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு அதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. இங்கிட்ட ஒரு அந்த 13 இன்ச்சில் ஒரு கோடு மாதிரி போட்டால் அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்துடுது. இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளில் கரெக்டாக நேராக நம்ம ஜாயின் பண்ணிக்கணும், க்ராஸாக கரெக்டாக போடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 2 இன்ச்சு கூட நம்ம நார்மலாக எதுவும் ஒன்றுமே சொல்லாமல் கேட்கறதுக்கு நம்ம 2 இன்ச்சு வைக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இறக்க கட்டிருக்கிறதுனால இப்போ ரொம்ப அவ்வளோ அளவுக்கு கூட நமக்கு வேண்டாம், இதை காட்டியும் 1 இன்ச்சு இறக்குனா போதும், இதுலேருந்து 1 இன்ச்சு கூட இறங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இவ்வளோ அளவு வருது, இதில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் அந்த எட்ஜ் பாயிண்ட்ல கரெக்டா வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ப்ளவுஸோட முன்பக்கம் கரெக்டா நம்ம வரைஞ்சிட்டோம். பட்டிய ப்ளவுஸோட கிராஸ் பட்டியே ஹூக் பட்டி சைடில் அந்த என்ன இருக்கோ அந்த அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா நார்மலான உங்களுக்கு. இப்போ அவங்க வந்து 1 இன்ச்சு இறக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுனால இப்போ நான் என்ன செய்ய போவேன்னா, இதுலேருந்து கொஞ்சம் 15 இறக்க வைக்க வைக்கிறேன். என்ன செய்யணும், முதல்ல கீழே 1 இன்ச்சு வச்சுக்கலாம்னு இருந்தேன், கீழேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கலாம்னு இருந்தேன், அந்த 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவில் மார்க் போடும்போது அவங்களுக்கு இந்த அளவு இறக்கம் வந்து கிடைக்கும், போதும். இது இந்த இது வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு போயிடும், கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுல 1/2 இன்ச்சு போயிடும். இந்த அளவில் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம், அதாவது 13 இன்ச்சு எடுத்து அதுலேருந்து இந்த 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதே நார்மலானவங்கன்னா 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த இப்போ நாங்கள் முதல்ல போட்டு போட்டால் அந்தளவு சரியாக வரும். இப்போ இவங்க கொஞ்சம் லூஸ் நம்ம இந்த 13 இன்ச்சு இங்கே இறக்கிருக்கும் போது சென்டர் இறக்கிருக்கும் போது இந்த இடத்துல இறக்குனா தான் அவங்களுக்கு இந்த இடத்துல பிடிப்பா இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இந்த 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த கோடு போட்டுட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து இந்த 1/2 இன்ச்சோ இல்லாட்டி 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் உயரமாக இருக்கணும், அது கொஞ்சம் க்ராஸாக இருக்கணும், அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிக்கோங்க.
நான் முதல்ல போட்டது வந்து ப்ளவுஸில் இருந்த அளவு தான் போட்டு காமிச்சேன். இப்போ அவங்க லூஸ் வேணும் கேட்டுக்கிறதுனால இப்போ இந்த அளவுக்கு நான் இறக்க வச்சுருக்கேன். இப்போ அளவுக்கு நம்ம அவங்களுக்கு இறக்க முடிஞ்சிருக்கோம், முன் பக்கமும் இறக்க முடிஞ்சிருக்கோம். அது மாதிரி இங்கேயும் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே விட்டுட்டு அவ்வளவுக்கு அவங்களுக்கு இறக்க வந்து கிடைக்குது. அப்படிங்கும் போது அவங்க வந்து இந்த செஸ்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். திரும்ப அடுத்து நம்ம அவங்களுக்கு லூஸ் கொஞ்சம் 1 வருஷம் கழிச்சு போட்டாலுமே அவங்களுக்கு சைடு உடம்பு வெயிட்டோ கூட்டினாங்களோ சைடு தான் பிடிச்சடிக்க வேண்டியது வரும்போது இந்த கிராஸ் வந்து அவங்களுக்கு இதுவே அமைஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்து அவங்களுக்கு இப்படியே தான் அவங்களுக்கு வைக்கிற மாதிரிக்கு அமையும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வெட்டி எடுத்துடலாம். சென்று கேட்டுக்கு மாத்திரத்தில் இந்த நம்ம கோடு போட்டுருக்கோம்ல, இந்த கோடு போட்டதை ரெண்டாக முடிச்சுக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணி இதுலேருந்து 1/2 இன்ச் நம்ம அவங்களுக்கு எடுத்து போடுறோம். அவங்க கிராஸுக்கு வந்து 1/2 இன்ச் 1.5 இன்ச் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ அவங்களுக்கு வந்து 1/2 இன்ச் எடுக்கிறேன். அவங்க நல்லா கிராஸ் நல்லா கரெக்டாக போடுவாங்க. இதை கொஞ்சம் கிராஸ் எனக்கு ரொம்ப ஊசியாக வேண்டாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 1.5 இன்ச்சாக போதும். இப்போ நான் 1/2 இன்ச் அவங்களுக்கு மார்க் பண்ணுறேன். 1/2 மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை கட் பண்ணி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு டாட் நம்ம பிடிச்சிட்டாலே போடுறோம். இதுலேருந்து அவங்களுக்கு ஒயரை வந்து 2.5 இல்லாட்டி 3 இன்ச் வச்சுக்கோங்க. 3 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம இந்த காசு நல்லா போடுறவங்கிறதுனால இதே சாதாரணமாக போடுறவங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே 2 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம தச்சு பார்க்கும்போது 2 இன்ச் அளவு தான் வரும், ஏன்னா கீழே 1/2 இன்ச் நமக்கு போயிடும். இப்போ சென்ட்ரு டாட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பூ பக்கம் வர்ற டாட்டை வந்து இந்த துணியை கரெக்டாக 2 மடிச்சுக்கோங்க. 2 மடிச்சுட்டு கீழே மட்டும் இந்த கீழே பட்டி ஜாயின் பண்ணுறவங்கள அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு 1/2 தையல் தாண்டி மிச்சம் இருக்கிறத அப்படியே 2 மடிச்சு 1/2 கீழே விட்டுருங்க. அரைஞ்சி மட்டும் கீழே அந்த பட்டி ஜாயின் பண்ணுறக்காண்டி விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே 2 மடிச்சு சென்ட்ரு டாட்டுக்கு கட் பண்ணி இதுதான் சென்ட்ரு டாட்டு. இப்போ நம்ம 2 டாட்டுக்கு எடுத்தாச்சு. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பார்க்க இல்லாமல் இந்த இந்த அந்த டாட்டு பிடிச்சோலையுமே இந்த நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக மட்டும் கிராஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக நம்ம பிடிக்கும் போது கரெக்டாக வந்துடும். நமக்கு இப்படி பிடிச்சி கீழே கொண்டு வரும்போது கரெக்டாக வந்துடும். இந்த 2 டாட்டு நம்ம பிடிச்சிருக்கும் போதேவும் இதை தச்சு பார்த்துட்டு 2 டாட்டையும் பிடிச்சிருக்கும் போது இந்த 3வது டாட்டு வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வரும். துணியே லைட்டாக நம்ம கூட்டி காட்டும். இந்த டாட்டு எங்களுக்குள்ள வருதுன்னு கரெக்டாக அந்த இடத்துல வரும். கரெக்டாக எல்லாத்துக்கும் சேர்ந்து இங்கிட்டு கரெக்டாக 1 இன்ச் 1 இன்ச் கேட்டுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 சைடுமே 1 இன்ச் 1 இன்ச் 1 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் கூட இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப செஞ்சது ஷார்ப்பாக கொண்டு வந்தோம்னா ரொம்ப ஊசியாக இருக்கும். அதனால் நம்ம 1 இன்ச் கேட்டுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டாட் நம்ம கரெக்டாக பிடிச்சாலே போதும். இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் கரெக்டாக 1.5 இன்ச் கேட்டுருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்தால் ரொம்ப ஊசியாக தெரியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட முன் பார்த்து. இப்போ இதை நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தையல் போடுற இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடில். அதுதான் இப்போ இதுக்கு நம்ம பட்டி எடுத்துடலாம். பட்டி எடுத்தோம்னா இந்த வீடியோ அவ்வளோதான். யாருக்கு ஸ்டிச்சிங் வீடியோ தான். பட்டி எப்படி இறக்குறதுன்னா இப்போ பட்டியோட உயரத்தை என்னென்னா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். அந்த போட்டுக்கும் பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு கரெக்டாக 1/2 இன்ச் அளவு தொடஞ்சு வச்சுருக்கேன்.
இன்னொருக்குள்ள கரெக்டா வரணும். கரெக்டா அந்த பெண்டு போகுதுல அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க லைட்டா குடஞ்சு விடணும். மேல ரொம்ப குடஞ்சு உங்களை இருந்து குடஞ்சிட்டீங்கன்னா லூஸ் விழுவும், இல்லாட்டி ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும், உங்களை குழந்தையும் டச் ஆயிடக்கூடாது. கரெக்டா அந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் இந்த பெண்டிங்ல மட்டும் குடஞ்சு விட்டீங்கன்னா அவங்களுக்கு பிளவுஸ் அப்படியே ஃபிட்டிங்கா இருக்கும். இப்ப பட்டி எப்படி எடுக்கிறதுன்னு பாத்திரலாம். அதுக்கே டேப் தேவை. இந்த இதுல இருந்து அரைஞ்சு மேல வச்சுக்கோ, டேப்ல அந்த துணி மேல அரைஞ்சு வச்சுக்கோங்க தையலுக்கு. அதே மாதிரி கீழே எவ்வளோ இருக்குது, 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சோட இன்னொரு 6 இன்ச்சு கீழே அடிச்சு பரப்புவோம்ல, அதுக்கோட 6 இன்ச்சு சேர்த்து இப்போ நான் 3 இன்ச்சு எடுக்கிறேன். இப்போ 2 இன்ச்சு வருது, பிளஸ் கீழே ஒரு 6 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இருக்கிறது அவங்க வந்து இழுப்பெல்லாம் அதே இறக்கம் தான் போடுறாங்க. இப்போ நம்ம வந்து கிராஸ் இறக்கிறதுனால பட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக வருது. இந்த காட்டியும் லைட்டாக கொஞ்சம் இறக்கிறதுனா போதும். பட்டி எடுக்கும் போது அவங்களுக்குள்ள இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இது லைட்டாக தூக்கி இருக்கணும், கீழே அது போகும்போது லைட்டாக கொஞ்சம் இறக்கி போகணும், அவ்வளோதான். இந்த அளவில் மேலே அரைஞ்சி கரெக்டாக அரைஞ்சி அந்த துணி மேலே வச்சுக்கோங்க. அந்த கிராஸ் பட்டி இருக்குல்ல அதில் அரைஞ்சி மேலே வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு உதவ போட்டுக்கோங்க. அதில் அந்த பாயிண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள், 2.5 இன்ச் வருது, 2.5 வருது. இப்போ இதுக்கு ஒரு 6 இன்ச்சு சேர்த்து 2.75 ஆக்கி போகிறோம். அங்கே மார்க் பண்ணிக்கோங்க, அப்படி எழுதிக்கோங்க, 2.5 ப்ளஸ் 1.5 அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த ப்ளவுஸ் தச்சு முடிக்கிறதுனால இந்த அளவுகள் நமக்கு நாகமாக இருக்கும். இப்போ உங்களோட லென்த்து எப்படி அளக்குறது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் கிராஸ்க்கு எவ்வளோ விட்டுருக்கோன்னு பாருங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம அளந்துக்கணும். இந்த இந்த டாட்டு இந்த டாட்டு நம்ம டாட் பிடிச்சிருக்கோம், இந்த சென்டர் பாயிண்ட். அதனால் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 3.5 இருக்கு, அந்த ஃபஸ்ட்டு குதவை வரைக்கும் 3.5 இருக்குது. அந்த 3.5 இந்த 3வது டாட்டில் வச்சுக்கோங்க. 3வது டாட்டில் வச்சு கரெக்டாக இங்கே பாருங்க, 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சு அவங்களுக்கு பட்டி உயரும், அதை சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்படியே நம்ம பட்டி எடுக்க போகிறோம். இப்படி நேர்வாக்கில் போட்டால் பட்டி கரெக்டாக அமையும், ஆனால் அந்த பெரும்பாலும் இப்படி நேர்வாக்கில் அமையாது, ப்ளவுஸ் துணி பத்தாது. அதனால் நான் இப்படி குறுக்கு வாக்கில் தான் இப்போ எடுக்க போகிறேன். துணி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பட்டி எடுக்கும்போது இப்படி நேர்வாக்குலேயே எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு எப்பயுமே பட்டி வந்து நேர்வாக்கில் எடுத்துக்கிட்டு நல்லது. ஒருத்தவங்க அப்படியே கேட்பாங்க, அப்படி கேட்குறவங்களுக்கு அப்படியே தச்சுருங்க. குறுக்குவாக்கில் போட்டால் அது கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் அப்படி தான் அமையும். நீங்கள் கரெக்டாக இருந்தால் நல்லா ஃபிட்டிங்காக தைக்கணும்னா நீங்கள் நேர்வாக்கில் எடுத்துக்கோங்க. நேர்வாக்கில் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒட்டு போட வேண்டியது வரும். நான் எங்களுக்கான இப்போ குறுக்கு வாக்கில் தான் எடுக்க போகிறேன். இப்போ 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். முதல்ல 10 இன்ச்சியை எட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே 2 மடிச்சுக்கோங்க. 10 இன்ச்சு எடுத்து சுற்றளவு 10 இன்ச்சு எடுத்து அப்படியே 2 மடிச்சுட்டு, நான் எத்தனை வேணும், இங்கிட்டு 3 இன்ச்சு வேணும் மொத்தத்துக்கு, எங்கிட்டு 2.75 இன்ச்சு வேணும் அப்படிங்கும் போது இது நல்லா நிறையா தான் இருக்குது. அதனால் இதையே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 2 மடிச்சு போட்டுக்கோங்க. 2 மடிச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு மடிச்சு அளவு மொத்தம் எடுக்கிறக்கான்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு நமக்கு 3 இன்ச்சு வேணும். 3 இன்ச்சு கொஞ்சம் மேலே ஒரு 4 இன்ச்சு அரைஞ்சி இருக்க வேண்டிய, ஏன்னா நம்ம அங்கேருந்து ஷார்ப்பாக கொண்டு வரணும். அதனால் கொஞ்சம் கேர் போட்டு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு எடுத்து முதல்ல அங்கே 4 பட்டி சேர்த்து நமக்குள்ள மடிச்சு குறவு போடுவோம். இன்னும் 2 பட்டிக்கு இங்கே நம்ம தயாராக மாதிரி. இப்போ நமக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து 3 இன்ச்சு வேணும். இந்த 3 இன்ச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து 2.75 தான் வேணும். இந்த 2.75 மார்க் பண்ணிக்கலாம். 2.75 இங்கிட்டு 3. இப்போ நம்ம இந்த 3.5 அளந்தோம்ல, இந்த 4 இன்ச்சு விட்டுட்டு 3 இன்ச்சு இங்கேருந்து இப்படி கிராஸ் எடுத்து சும்மா ஒரு நம்ம அந்த பெண்டு எப்படி போகணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு அளவு தாண்டி 3 இன்ச்சு மட்டும் கேப் விட்டு அதில் மார்க் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து ஒரு போடுமா இப்படி போட்டுக்கோங்க. அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த இந்த பெண்டு போடுறதுக்கு கரெக்டாக இருந்திருந்து அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போடும். அவ்வளோதான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி. இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அமையும். இதை முன்பக்கத்துக்கு அடையாளத்துக்கு மார்க் பண்ணுவோங்க. நான் இப்போ நம்ம 2 பட்டி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டோம். மிச்சம் எடுக்கிறதுல கிராஸ் கழுத்தில் கிராஸ் பாரத்துக்கும் நெஞ்சு பட்டிக்கும்
எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த இதில் போடுறேன். 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் எப்படி ப்ளவுஸ் தைச்சு ஊக்க வச்சு முடிச்சிடலாம், ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி 15 நிமிஷத்தில் தைச்சு முடிக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.